ஹலோ மக்களே, எல்லாரும் சுகமா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். நமக்கு என்ன ராஜா மாதிரி இருக்கோமே. ரீசெண்டா ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கிற இந்த ராஷ்மிகாட முகத்தை எடுத்து டீப் ஃபேக் பண்ணி இன்னொரு கேர்ள வீடியோல வச்சு பப்ளிஷ் பண்ணதா வீடியோ தான் ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு ராஷ்மிகா அவட முகத்தை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணதாகவும் அவர் ரொம்பவே ஹர்ட் ஆனதாகவும் அவட சோசியல் மீடியா பேஜ்ல கண்டனத்தை தெரிவிச்சு ஒரு போஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தா. அவருக்கு சார்பா வந்துட்டு நிறைய மூவி ஸ்டார்ஸும் வந்துட்டு அவங்களோட கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. என்ன வீடியோ அவங்க பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, இந்த டீப் ஃபேக்னு சொல்லி சொன்னா என்ன, இதால எதிர்வரும் காலங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது, சாதாரண மனிதர்களாயும் நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுது, இது எல்லாத்தையும் பத்தியும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டச்ல இருந்துக்கோங்க. போன மாதம் 8ஆம் தேதி ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் ஆயிருந்துச்சு. ஒரு 18+ கண்டென்ட் கிரியேட் பண்ற கேர்ள் தாரா பட்டேல், அந்த கேர்ள வீடியோ ஒன்றுல ஆக்ட்ரஸ் ராஷ்மிகாட முகத்தை டீப் ஃபேக் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ராஷ்மிகாவும் வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. தான் வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகுறதாகவும் ரொம்பவே உருக்கமா சொல்லியிருந்தா. இந்த மாதிரி விஷயங்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் என்றும் நிறைய பிரபலியமானவர்கள் வந்துட்டு ராஷ்மிகாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டீப் ஃபேக்னு சொல்லி சொன்னா என்ன, ஏஐ வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா வந்துட்டு இந்த உலகத்துல மாறிட்டு வருது. எலான் மஸ்க் ஒரு தடவை சொல்லும் போது வார்த்தைகளை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொபோட்டிக்ஸை விட இந்த ஏஐ தான் ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயமா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஏஐ கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க உங்களோட தேவையை சொன்னா போதும், அதுவே A to Z எல்லாமே தந்துடும். எக்ஸாம்பிள், ஒரு பிரியாணி குக் பண்றது எப்படின்னு சொல்லி நீங்க ஏஐ கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா ஏஐ A to Z ஒரு பிரியாணி எப்படி குக் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லும். அந்த ஏஐ எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னா, இது எல்லாமே வந்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் அடிப்படையில தான் இது வேலை செய்யுது. ஸோ மேட்டருக்கு வரும், இந்த டீப் ஃபேக் வந்துட்டு ஒரு ஏஐ தான், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை யூஸ் பண்ணி எப்படி இன்னொரு ஆள் வீடியோல இருக்கிற மாதிரி செய்யறாங்க. நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான போட்டோஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ராஷ்மிகாட வீடியோஸ் இப்படி வந்திருக்குன்னு சொல்லி சொன்னா, ராஷ்மிகாட நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான போட்டோஸ், அவ அழுகுற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, அவ சோகமா இருக்கிற மாதிரி, இப்படி நூத்துக்கணக்கான போட்டோஸ் வந்துட்டு ஏஐக்கு ஃபீட் பண்ணிருப்பாங்க. சோகமா இருந்தா இப்படித்தான் இருப்பா, இவ கோபப்பட்டா இப்படித்தான் இருப்பான்னு சொல்லி டீப் ஃபேக் லேர்ன் பண்ணிருக்கும். ஃபீட் பண்ணிட்டு இந்த ஃபேஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் தான் வரணும்னு சொல்லி வீடியோவும் கொடுத்தோடனே டீப் ஃபேக் ஓட்டோவாக மர்ச் பண்ணி அந்த வீடியோவை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். தான் இந்த டீப் ஃபேக் வந்துட்டு வேலை செய்யுது. ஏஐ வந்துட்டு டேஞ்சர் இல்லை என்ன பொறுத்த வரையிலும், அந்த ஏஐயை மிஸ்யூஸ் பண்ணுற இந்த மனிதர்கள் தான் வந்துட்டு ரொம்பவே டேஞ்சரான மனிதர்கள். இந்த வீடியோ ஒரு உதாரணம் தான். இப்போ நான் பேசிட்டு இருக்கிற மாதிரி என்ன வார்த்தைகள், என்ன ஆக்சன்ஸ், ஆனால் என் முகத்தை வந்துட்டு ரஜினி பேசுகிற மாதிரியும் ஆக்கலாம், அல்லது ரொனால்டோ பேசுற மாதிரியும் ஆக்கலாம். டீப் ஃபேக்கை யூஸ் பண்ணி எங்களோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆக்டர் விஜய் வந்திருக்கிறாரு, அவர் தான் எங்களுக்கு ப்ரைசஸ் எல்லாம் தந்தாரு, வேணும்னு சொன்னா இந்த வீடியோ ப்ரூஃப் பாரு அப்படின்லாம். இந்த டீப் ஃபேக்கை யூஸ் பண்ணி எக்ஸாக்டா 100% யாருமே கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இது இனி வரும் காலங்களில் ரொம்பவே பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாகவும் மாறிட்டு வரும். ஃபேமஸான செலிபிரிட்டிஸுக்கு மட்டும்தானா இந்த பிரச்சனை, சாதாரண நம்மளை போல மனிதர்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும். சோசியல் மீடியாவில் போட்டோவே போடக்கூடாதா, இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இப்படியான சோசியல் மீடியாவில் போட்டோ போட்டால் தானே பிரச்சனை, மற்றபடி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தானே, இப்படி கேட்குறவங்களுக்கு சோசியல் மீடியாவில் போட்டோ போடுறது பிரச்சனை இல்லை. உங்களோட போட்டோ லீக் ஆகிறதுக்கு நீங்கள் சோசியல் மீடியாவில் தான் போட்டோ போடணும்ன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணுற எத்தனையோ ஆப்ஸ் மூலம் உங்களுக்கே தெரியாமல் ஃபோட்டோஸ் வீடியோஸை வந்துட்டு திருடுவாங்க. ஸோ என்ன மாதிரியான ஆப்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, உங்களோட ஃபோட்டோஸை திருடி என்ன மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க சொல்லி நான் தனியாவே ஒரு வீடியோ மேக் பண்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வர வீடியோஸ் வந்துட்டு உங்களால பார்க்க முடியும். என்ன செய்யறது என்று சொன்னா, நம்ம வந்து இப்ப இருக்கிற காலத்துல வந்து இந்த டெக்னாலஜி என்றது தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா மாறிட்டு வருது. எல்லாருமே வந்து டெக்னாலஜிக்குள்ள போகத்தான் வேணும்.
ஆனால் போகிறதுக்கு முதல் இந்த டெக்னாலஜிக்குள்ள எப்படி சேஃபாக இருக்கிறதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டு போங்க. லிமிட்டட் ஆக்சஸ் கொடுக்கணும், பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸில் வந்து நம்மளோட ப்ரைவசிஸை வந்து நம்ம கன்சர்ன் பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த டெக்னாலஜியில் நம்ம வந்துட்டு சேஃபாக இருக்கிறதுக்கு. ஸோ கைஸ், நீங்கள் தான் நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்களே, நீங்கள் நம்மளோட ஃபேமிலி ஆகிட்டீங்களே. ஸோ நான் எல்லா விஷயமும், எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் சொல்லி தருவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். டீப் ஃபேக் அண்ட் ஏஐயால் என்ன நன்மை? அப்போ நீ இது வந்து முழுக்க முழுக்க ஆபத்து அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்துட்டு பேன் பண்ணலாமே. ஏஐ, டீப் ஃபேக், இது எல்லாத்தாலையும் வந்துட்டு அட்வான்டேஜஸும் இருக்கு. எஜுகேஷனில் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம், மெடிக்கல் செக்டரில் யூஸ் பண்ணலாம், நிறைய செக்டர்ஸில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நிறைய மீன்ஸ் எல்லா செக்டர்ஸ்லேயும் வந்துட்டு அதில் நன்மைகள் இருக்குது. சில குறுக்கு புத்தி உள்ள மனிதர்கள் தான் வந்துட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். இப்போ அகடமிக்கல் செக்டரில் வந்துட்டு எப்படி இந்த டீப் ஃபேக், அதாவது ஒரு ஃபேஸை வந்துட்டு மாத்திர ஒரு மனிதர் இப்படி பேசுகிற மாதிரி அல்லது இப்படி இருக்கிற மாதிரி இப்படி செய்கிற மாதிரி ரியாலிட்டியாக எப்படி காட்டுற அப்படின்னு சொல்லி சொன்னேன் அகடமிக்கல் ஃபீல்டில். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த ஹிஸ்ட்ரி பாடம் இருக்குது தானே, இப்போ ஹிஸ்ட்ரி பாடத்தில் பிள்ளைங்களுக்கு எப்பயும் இந்த போரிங் மாதிரி ஒயிட் போர்டோ பிளாக் போர்ட்லேயோ வந்துட்டு எழுதி படித்தா அவனுக்கு நித்திர போயிடும். இப்படி இல்லாமல் இன்னும் அந்த லெசன்ஸை வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆகுறதுக்கு ஒரு மன்னனுடைய ஹிஸ்ட்ரியை சொல்ல போகிறாங்கன்னு சொன்னால் அந்த மன்னண்ட உருவத்தை வந்துட்டு அந்த டீப் ஃபேக்கை வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். பண்ணி அங்கே எப்படி நடந்திருக்கும், என்ன நடந்திருக்குன்னு சொல்லி ரியாலிட்டியாக அந்த எஜுகேஷனை கொண்டு வரும்போதும் இன்னும் இன்னும் நிறைய அந்த விஷயங்களை பற்றி படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வரும். திஸ் இஸ் த எண்ட். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர்.